ஹை மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வாரம் வந்து சனிக்கிழமை கும்பிட்டேன். ஸோ அதோடைய மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ முந்தின நாளே கடலெல்லாம் ஊற வச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுக்க போயாச்சு. மறுநாள் காலையில் ஏஞ்சி வந்துட்டு எது எதெல்லாம் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக எடுத்து போட்டு சாம்பாருக்கு, வடைக்கு, அப்புறம் ரைஸ் வடிக்க, ஏன்னா வந்து நான் இன்றைக்கி வந்து 7 விதமான சாதம் செய்யணும். ஸோ அது எல்லாமே வச்சுட்டு ஊற வச்சுட்டு குளிக்க போயாச்சு. குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாமம் தான் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பெருமாள் கும்பிட்றோம் அப்படின்றனால ஃபஸ்ட்டு நாமம் போட்டுட்டு அப்படியே போய் சமைக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ ரெடி ஆகிட்டு கிச்சன் போயிட்டு அது எல்லாமே க்ளீனாக இருக்கிறத பார்த்தா தாங்க நம்மளுக்கே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு பாசிட்டிவாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா மங்களகரமாக சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வச்சுட்டு, ஸோ கடலை வந்து நல்லா ஊற வச்சுருந்தது வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கடலையை போட்டு சுண்டலுக்கு தாங்க கடலையை வேக வச்சுருந்தேன். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பால். ஸோ காஃபி இல்லாமல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எனர்ஜி வேணும், அதனால் பாலை பக்கத்தில் வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு நம்ம ஒர்க்கை நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலையும் பக்கத்தில் வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காஃபி வச்சுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண பிடிக்கும்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் காஃபி குடிச்சிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக நின்று சமைக்க வேண்டியது தாங்க. ஸோ சமையல் வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே பூஜை வேலையும் செய்யணும், ஏன்னா முந்தின நாள் வந்து ஃப்ரைடே. ஃப்ரைடே அன்றைக்கி எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணக்கூடாதுன்றனால சாட்டர்டே அன்றைக்கி தான் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வச்சேன். சமையல்லாம் முடிச்சுட்டு 1:30 வந்து எமகண்டன்றனால சரி அதுக்குள்ளே சாமி கும்பிட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் சமையல் முடித்தாச்சு. முடித்து பெருமாளுடைய முகம் வச்சு சாமியும் கும்பிட்டேங்க. நான் என்னென்னலாம் டிஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம், லெமன் ரைஸ், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், அப்புறம் மிளகு பொங்கல், சக்கரை பொங்கல், 7 வகையான சாப்பாடு, அப்புறம் ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், அப்பளம், வடை, பாயசம், உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு வறுவல், அப்புறம் கேரட் பீன்ஸ் கோஸ் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேங்க. ஸோ மாவிளக்கு வந்து ரொம்ப கம்பல்சரி, ரொம்ப நல்லது இல்லை, அதனால் மாவிளக்கு போட்டாச்சு. பெருமாளுக்கு வந்து பானகமும் செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டேங்க. சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு பசங்களை கூப்பிட்டுருந்தோம். ஸோ பசங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பசங்க தான், பெரிய பசங்கன்னு யாரும் இல்லை. ஸோ பசங்க வந்து அவங்களும் பேசிகிட்டே படம் பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. செஞ்ச டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பசங்கிட்ட கொடுத்து கொடுத்தாச்சு. ஸோ சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவே முடிஞ்சது தான் சொல்லணும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பை.